விவசாய நண்பர்களே, இது உங்கள் மகேஷ்குமார் திருச்சி லால்குடியிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய முந்தைய வீடியோக்களில் கிளவு முள்வேலி எப்படி அமைக்கணுன்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். அந்த வேலி அமைச்ச பிறகு எனக்கு எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. எல்லா கிளவு முள்வேலியும் துளிர் விட்டு அழகாக வளர ஆரம்பித்தது. அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். பர்டிகுலராக என்ன அப்படின்னா, இந்த கிளுவ முள்வேலி வந்து துளிர் வர்றப்ப நல்ல பச்சையாக அழகான துளிர்கள் வருங்க. இது வந்து வெள்ளாட்டை வந்து ஈர்க்கும். இப்போ எங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனைனா, ஆடு மேய்க்கிறவங்க நிறைய வந்து மேய்க்க ஆரம்பித்த பிறகு அந்த ஆடுகள் வந்து இதை வந்து முனியை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. நானும் எவ்வளவோ அவங்கள்ட்ட போய் பேசியும் பார்த்துட்டேன், ஆனால் அவங்க அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. திருப்பி திருப்பி ஆடை விட்டு மேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதில் அவங்கள சொல்லி எந்த குற்றமும் இல்லைங்க. ஏன்னா காலங்காலமாக இந்த இடத்துல அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த இடத்த வாங்கி சீர் செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப அவங்களுக்கு நம்ம மீது கோபம் தாங்க வரும். நம்ம மேய்ச்சிட்டு இருந்த இடத்துல இவங்க இது மாதிரி வேலைகள்லாம் பண்ணி ஆடு மேய்க்க விடாமல் பண்ணுறாங்கன்னு. அதனால் அவங்கள சொல்லிட்டு தப்பு இல்லை. அதே போல் வாயில்லாத ஜீவன் அது பச்சையை பார்த்தா கண்டிப்பாக சாப்பிட தான் வரும். ஆனால் இதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன வழின்னு நான் யோசித்து ஒரு மூணு விதமான விஷயங்களை கையாண்டேன். ஆனால் மூணு விஷயமும் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா, நீங்கள் இது மாதிரி வேலி அமைக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க பண்ணிகிட்ருக்கவங்க உங்களுக்கு அது உதவியாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு காஸ்ட்டு சேவிங்கும் பண்ணும். அதே போல் என்னை மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்கப் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த கிளவு முள்வேலி அமைச்ச பிறகு ஃபஸ்ட்டு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாணியை வந்து பால் போல் கரைச்சி அதில் கரையான் மருந்தை மிக்ஸ் பண்ணி அதை வந்து மேலே தெளிச்சு விட்டாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா, புது தளிர்கள் மேலே அது இருக்காது இல்லையா, அதனால் திருப்பி ஆடு கடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. அதுக்கு ரெண்டு மூணு ஆட்கள் வச்சு கூலி கொடுத்து அதை பண்ணுறது வந்து அடிஷ்னல் செலவு. அதனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபெயிலியரு. ரெண்டாவது என்ன பண்ண அப்படின்னா, மீனவ அமிலம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து 16 லிட்டர் டேங்கில் வந்து கரைச்சி 50 ml ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேங்க. அது ஸ்மெல் இருக்கிறதுனால ஆடு கிடைக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அடித்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஆடு அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சிங்க. திருப்பி ஆடை வந்து மேனுவலாக நான் விரட்டுற மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால சரி கெமிக்கல் போகலான்னு சொல்லி கெமிக்கல் வாங்கி ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் என்னோடய முந்தைய வீடியோக்களோட கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இயற்கை விவசாயத்தில் தானே பண்ணுறீங்க, எதுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் வாங்கி வச்சதோடு அப்படியே நிறுத்திட்டேங்க, அடிக்கலை. ஏன்னா ஒருவேளை ஆடுகளுக்கு எதாவது சாப்பிட்டு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கினதோட சரியாக நான் அடிக்கலை. அதுக்கப்புறம் பலகட்டத்துக்கு அப்புறம் க்ரீன் ஷேர் நெட்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேங்க. இது வந்து அடிஷ்னல் காஸ்ட்ஸ் தாங்க உங்களுக்கு. இப்போ ஒரு 3 ஏக்கர் பண்ணணுங்கன்னா கண்டிப்பாக 8-9,000 செலவு பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா, இப்போ பக்கத்தில் எங்கேயாவது ஷேர் நெட்டு யூஸ் பண்ணது வேஸ்டேஜாக கிடந்துச்சுன்னா அதை நம்ம குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்து பண்ணலான்னு ஐடியா பண்ணி அதை வாங்கி ஃபஸ்ட்டு வேலி ஃபுல்லாக நான் கட்டிட்டேங்க. ஆனால் ஃபுல் வேலி மறைக்கணும் அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம துளிரை தான், அது மேல் உள்ள துளிரை தான் காப்பாற்ற போகிறோம். அதனால் ஷேர் நெட்டை பாதியாக கிழிச்சிட்டேங்க கட்டிட்டு. அந்த மீதி இருக்கிற ஷேர் நெட்டை வந்து நம்ம மற்ற வேலிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட்டி இந்த கத்தியால் வந்து அதை நான் வந்து அழகாக பாதியாக பிரிச்சுட்டேங்க. அந்த மீதி உள்ளதை எடுத்து மற்ற இடத்துக்கு கட்டிட்டேங்க. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நுனியில் வளர்கிற அந்த துளிர்களை பாதுகாக்கும். ஆடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கால் வச்சு மேலே கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் எதுக்குன்னா, இன்னும் ஒரு 1 அடி இல்லை 1.5 அடி ஹைட்டு போயிடுச்சுன்னா ஆடுங்களால் கடிக்க முடியாது. ஏன்னா அந்த குச்சி 6 அடி சொன்னேன் இல்லையா, 5 அடி வந்து மேலே இருக்கும், 1 அடி மண்ணுக்குள்ளே இருக்கும். இப்போ அந்த மேலே உள்ள துளிர்கள் வந்து ஒரு 1.5 அடி மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆடுகள் நினைச்சாலும் அதால் கடிக்க முடியாது. அப்போ அந்த ஷேர் நெட்னால எனக்கு எந்த யூசேஜும் கிடையாது. பட் ஆனால் அது வரைக்கும் இது வந்து அந்த வளர்ச்சியை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் 3 டைம் வந்து பண்ணிவிட்டு ஃபைனலாக ஷேர் நெட்டுக்கு வந்தேன். அதனால் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நீங்கள்
டெய்லி அமைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பண்ணிட்டு கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் பண்ண கையோட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஷேர் நெட்டை வாங்கி, இல்லை பழைய ஷேர் நெட்டோ புதுசோ உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து நீங்கள் வந்து 50% ஷேர் நெட் இருந்தால் போதுங்க. இதுக்கு ஹை குவாலிட்டி இதெல்லாம் வாங்கின அவசியம் இல்லை. அதை வாங்கி நீங்கள் இனிஷியலாகவே கட்டிடுங்க, அது பெஸ்ட்டு. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இனிஷியலாகவே கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆடு பிரச்சனைன்னு தொல்லை தீந்துடும். அடுத்த 3 மாதத்தில் 1.5 அடின்றது அசால்ட்டாக அது மேலே போயிடுங்க. அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ச்சி இருக்கும், இந்த ஆடுகள் பிரச்சனையும் இருக்காதுங்க. நான் எங்கள் ஊரில் நஞ்சை புஞ்சைன்னு 2 ஏரியா இருக்குது. இப்போ நஞ்சையில் எல்லாருமே நாற்று போட ஆரம்பித்ததுனால இங்கே ஆடுகள் தொல்லை வர ஆரம்பிச்சிது. நம்ம இப்படி கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒவ்வொரு டைம் போய் ஆடை விரட்ட வேண்டியதில்லை, ஆடு மேய்க்கிறவங்கள்ட்டையும் போய் சண்டை போட வேண்டியதில்லை. அவங்க ஆடு மேய்க்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆடை ஓட்டி விட்டு ஒரு நல்லடியில் உட்காந்துருவாங்க, அவங்களாலலாம் பின்னாடி போய் இதெல்லாம் விரட்டிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, கிழவு முள்வெளி அமைக்கிறவங்க, ஆடு தொழில் இருக்குது, மற்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஷேர் நெட்டு டைரெக்டாக போயிடலாம். நான் முந்தைய சொன்ன 2-3 ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். இது டைரெக்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு செலவே ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் நெட்டு மேலே பாருங்களேன், மேலே துளிர் இருக்குது. நான் இப்போ இதுவே 6 அடிக்கு மேலே இருக்கும் அந்த ஷேர் நெட்டு வச்சு இழுத்து மேலே கட்டினது. இப்போ இது ஆடுகள் ஓரளவுக்கு வந்து ஆடுகள்லேருந்து பாதுகாக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், குறைந்த விலையில் கிழவை முள்வெளி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இது மாதிரிலாம் ஆட் பண்ண சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கம்பி வெளி அமைக்கிற காஸ்ட்டில் பாதி செலவு தாங்க ஆகும். அடிஷ்னலாக இந்த ஒரு 6,000-7,000 நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி வேலியை வந்து வளர ஆரம்பிச்சுருங்க. இந்த உயிர் வேலி அமைக்கிறதுல நிறையா பலன் இருக்குது. அதனால தான் நான் இத்தனை போராட்டம், மற்றவங்க கூட சொல்லலாம் பேசாமல் நீங்கள் கம்பி வேலி அமைச்சிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு எங்கள் ஏரியாலேயே நிறைய பேர் சொன்னாங்க. நான் இருந்தாலும் எடுத்து முயற்சியை கைவிடக்கூடாது. அதே போல் நம்மளே மாதிரி இந்த கிழவை முள்வெளி அமைக்கிறன்றவங்க பயன்பெறணுன்றதுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே போல் என்னோடய முந்தைய வீடியோக்களை பார்த்தவங்க கமெண்ட்ஸ் அமைச்சிருந்தீங்க, அதில் நீங்கள் டைரெக்டாகவே குச்சை காட்டுக்கார்ட்ட வாங்கினா நம்ம குறைந்த விலையில் வாங்கலான்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மை தாங்க, நம்ம டைரெக்டாக அந்த காட்டுக்கார்ட்ட பேசி குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம். ஆனால் திருப்பி அந்த குச்சை சைஸ் வரியாக வெட்டி எடுக்கிறதுக்கு நம்ம கூலி ஆட்கள் தேவைப்படும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நடுறதுக்கு தனி கூலி ஆட்கள் தேவைப்படும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குச்சிக்கு வெட்டுறதுக்கோ வேலை செய்கிறதுக்கோ எங்கள் சைடு ஆள் இல்லை. அதனால் நான் அந்த ஏஜென்ட்டிட்ட போனேன். அவனு வந்து ஏஜென்ட்டு மாதிரி கிடையாதுங்க, அவர் வந்து டைரக்ட் விவசாயி தாங்க. அவர் வந்து நேராக காட்டுக்கார்ட்ட குச்சி வெட்டிட்டு வந்து நம்ம இடத்துலையே பண்ணி கொடுக்குறாங்க. அது மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப சீப்பாக இருந்ததுனால தான் இருந்ததுனால நான் அவர்கிட்ட போனேங்க. நீங்கள் வெளியில் விசாரிச்சிக்கிங்க, உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை நீங்கள் செய்யலாம். அதே போல் இன்னொரு கமெண்ட்ஸில் வந்து இந்த கிழவை முள்வேலி வந்து முள் இல்லாததுன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாருங்க. ஆனால் கிழவையில் நிறைய வகைங்க இருக்குதுங்க, காட்டு கிழவை மாதிரி இருக்குதுங்க. ஆனால் இந்த கிழவை முள்வேலியில் கண்டிப்பாக முள் இருக்குதுங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குச்சியில் வந்து இந்த முள் இருக்குது பாருங்கள், நல்லா ஷார்ப்பாகவே பக்கம் ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு பக்கத்தில் இருக்குதுங்க. இந்த முள் இப்போதைக்கு போதுமானதுங்க. ஆனால் காட்டுக்கிழவை முள்வெளி வந்து பார்த்திங்கன்னா நேராக வளராதுங்க, பக்கவாட்டில் அதிகமாக கிளைகள் அடித்து இடத்த அடித்து பெருசாக வளரும். அதே போல் அந்த முள்லாம் கொக்கி முள் மாதிரி இருக்குதுங்க, கையிலலாம் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு வலி போகாது. அதுவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. ஆனால் அந்த கிழவு முள் வேலியெல்லாம் வெட்டி வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஆட்கள்லாம் இப்போ கிடையாதுங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி முள்வெளி பெருசாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வைக்கலாங்க. ஆனால் இந்த கிழவை முள்வெளி தான் எல்லா பக்கத்தும் வைக்கிறாங்க. எனக்கு இது போதுமானது என்னோடய தோட்டத்துக்கு. இது வளர்ந்துருச்சு அப்படின்னா கீழே குச்சி கட்டை வந்து பெருக்கிறப்ப ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிறப்ப எனக்கு ஒரு அரண் மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த கிழவையை செலக்ட் பண்ணேன். இந்த கிழவை வந்து முள் உள்ளது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.